இதுக்கு பேர் தான் ஐர மீன். இந்த மீன் எங்கேயுமே கிடைக்காது, ஆற்றுல மட்டும்தான் கிடைக்கும். ஆற்றுலையும் எல்லோரும் இது மாதிரி பிடிக்க முடியாது, ஒன்று ஒன்றா தான் பிடிக்கலாம். இது வந்து நிறையா கிடைக்கவே கிடைக்காது. இது வந்து அப்படியே கிடைச்சா கூட இது வந்து விலை அதிகமாக சொல்லுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக உள்ள மீன். இது இப்போ வந்து இந்த மீனுக்கு வந்து உப்பு போட்டு கழுவணும். உப்பு, பட்டை மிளகாய், சோம்பு, சீரகம், மஞ்சள் பொடி, பூண்டு, இஞ்சி, கடலைப்பருப்பு எல்லாம் இப்போ அந்த மீனுக்கு தேவையான பொருள். இது எல்லாத்தையும் மிக்ஸில் போட்டு அடிக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சாந்தை அரைச்சிட்டோம். இப்போ வந்து இந்த மிக்சியில் அடித்த சாந்தை வந்து ஐர மீனில் போட்டு கிளற போகிறோம். இது சட்டி அடுப்பில் வைக்கிறோம். வந்து எண்ணெய் ஊத்துறோம். நினச்சிங்கன்னா இந்த கேசரி பவுடரில் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இந்த மீன் எங்கேயுமே கிடைக்காது, இந்த மீன் கிடைக்கிற இடத்துல வாங்கி இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வந்து எண்ணெயில் விட்டு பொரிக்க போகிறோம். வந்து வெந்துருச்சு எடுக்கிறோம். வெந்ததுக்கு பிறகு அரிச்சு இப்போ மண் பாத்திரத்தில் வைக்கிறோம்.
வைர மீன் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எங்கே கிடைச்சாலும் வாங்கி பொரித்து இதேமாரி பொரித்து சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது.